அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் இரண்டு பகுதிகள். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை என்று சொல்லுவது ஒரு 7 வருடங்கள் இடைவெளியில் ரெண்டு பகுதிகளாக நடைபெறுகின்ற ரெண்டு சம்பவங்கள் அடங்கியவைகளாக இருக்கின்றது. அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அறிந்து அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை என்று சொல்லுவது அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து மனுஷகுமாரனாக வாழ்ந்து சிலுவையில் மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக செய்ய வேண்டியதை பூரணமாய் செய்து நிறைவேற்றினதை குறிக்கின்றது. அதிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகள் மிக முக்கியமானவைகள். அவருடைய கன்னிப்பிறப்பு விசேஷமானது, அவருடைய சிலுவை மரணம் விசேஷமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் விசேஷமானது. அல்லேலூயா. இந்த மூன்றிலும் அவர் உலகத்திற்கு வந்து மனுக்குலத்துக்கு இரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றினது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இனி சம்பவிக்கும் காரியங்களில் இந்த இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது அதில் முதல் வருகையை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் இரகசிய வருகை என்று சொல்லுகின்றோம். இந்த இரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டியது ஆகாயத்தில் இயேசு வருதல். இயேசு ஆகாயத்தில் வருதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுதல், பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுதல், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து ஆரம்பமாகுதல், பூமியில் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகுதல், இதுதான் அந்த இரகசிய வருகை என்று சொல்லுகிற. நான் சொன்னேனே இயேசுவின் இரண்டாம் வருகை 7 வருட இடைவெளியில் முதலில் இந்த இரகசிய வருகை என்பது சம்பவிக்கும். அடுத்து 7 ஆண்டுகள் தாண்டி அவருடைய பகிரங்க வருகை சம்பவிக்கும். ஸோ இந்த இரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது நம் நினைவில் கொள்ள வேண்டியது இயேசு ஆகாயத்தில் வருவார், அப்பொழுது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உடனே பரிசுத்தவான்களை இயேசு அழைத்து சென்று பரலோகத்திலே பிதாவின் சன்னிதானத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லுகிற 7 வருட மகிழ்ச்சியின் வாழ்வு, மகிமையின் வாழ்வு அங்கே நடக்கும். அதே 7 வருடங்கள் பூமியிலே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அந்த 7 ஆண்டுகள் தாண்டி இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கண்களும் காண பகிரங்கமாய் வெளிப்படையாய் வருவார். அந்த வருகை இரண்டாம் வருகை என்று பொதுவாக அதை சொல்லுவது வழக்கம். அந்த இரண்டாம் வருகையிலே அதை குறித்து நாம் நினைக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் பூமிக்கு வருதல். இயேசு பூமிக்கு வருதல், இரகசிய வருகையில் ஆகாயத்தில் தான் வருவார், பூமிக்கு வரமாட்டார். ஆனால் இந்த பகிரங்க வருகையிலே இயேசு பூமிக்கு வருதல். அடுத்தது அர்மகதோன் யுத்தம். அர்மகதோன் யுத்தம், இயேசு வந்தவுடன் அந்திக்கிறிஸ்துவின் சேனைகளோடு ஒரு யுத்தம் நடக்கும், அதான் அர்மகதோன் யுத்தம். அடுத்ததாக 1000 வருட கிறிஸ்துவின் அரசாட்சி. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். அதன் முடிவில் எருசலேம் யுத்தம். எருசலேம் யுத்தம், இதுதான் அந்த பகிரங்க வருகையை குறித்து நாம் நினைக்கும் பொழுது மனதில் கொள்ள வேண்டியது. இதெல்லாம் மனசில் இருந்தால் பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது எது எந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும், இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் இதை நான் உங்களுக்கு வார்த்தை வார்த்தையாக சொல்லுகிறேன். அந்த இரண்டாம் வருகை அல்லது பகிரங்க வருகையிலே இயேசு பூமிக்கு வருதல், அர்மகதோனில் யுத்தம் செய்தல், 1000 வருட அரசாட்சி செய்தல், எருசலேமின் கடைசி யுத்தம், எருசலேம் யுத்தம் செய்தல், அதுக்கு அடுத்தபடி நித்தியம். நித்தியத்திலே ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நித்திய வாசஸ்தலங்கள் ஸ்தாபிக்கப்படுதல். அல்லேலூயா. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டாக நம்ம மனசில் நினைவில் இருக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு நான் சொல்ல வருகிறது இந்த இரகசிய வருகையையும் பகிரங்க வருகையையும் ஒப்பீடு செய்து ஒரு கம்பாரிசன் அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தெளிவாக தெரியும். உடனே நடக்கப் போகிற இரகசிய வருகை, அது நடந்தவுடன் 7 ஆண்டுகள் தாண்டி நடக்கக்கூடிய பகிரங்க வருகை, ரெண்டிலும் உள்ள முக்கிய வித்தியாசங்கள் என்ன அதை நாம் கவனிக்கலாம். முதலாவதாக இது இரகசியம், அது பகிரங்கம் இல்லையா.
இது ரகசியமா வருவார், அடுத்தது 7 ஆண்டுகள் தாண்டி வருவது பகிரங்கமா எல்லா கண்களும் காண வருவார். அப்போ இந்த ரகசியமா வருவார் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? லூக்கா சுவிசேஷம் 12:39-40, திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிறருக்கு தெரியாமல் திருடன் வருவது போல வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த வருகை, இயேசுடைய அந்த ரகசிய வருகை, அது வந்து பிறருக்கு தெரியாமல், எல்லாருக்கும் தெரியாமல், உலகத்துக்கு தெரியாமல், ஒரு திருடன் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டா வருவாப்ல, திருடன் யாருக்கும் தெரியாமல் வருவான், அவனுடைய வருகை போலதான் என்னுடைய வருகை இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று இயேசு சொன்னார். அப்போ இதில் நமக்கு தெரிகிறது, பிறருக்கு தெரியாமல் இயேசு வருவார். அடுத்ததாக பாருங்கள், 2வது இந்த ரகசிய வருகையை குறித்து நாம் சொல்லும் பொழுது, 13:32, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து வெளிப்படுகின்ற, ஆகாயத்தில் வருகின்ற அந்த ரகசிய வருகை நாள் நேரம், இது வந்து பிதா ஒருவருக்குத்தான் தெரியும். அது குமாரனுக்கும் தெரியாது என்று தன்னை பற்றியும் இயேசு சொன்னார், பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது என்று சொன்னார். இன்னும் 13:35, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். உங்கள் ஆண்டவர், மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இது ரகசிய வருகை. ஏன் அவர் யாருக்கும் தெரிவிக்காமல் வருவார்? 2வது, அந்த நாள் நேரம் யாருக்கும் தெரியாது. இவ்வளவு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டாலும் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற சிலர், இயேசு இந்த டேட்டில் வரப்போறார், அந்த டேட்டில் வரப்போறார்னு சொல்லி குழப்பங்களை உண்டு பண்ணுகிறதை இக்காலத்தில் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வசனத்தில் எழுதப்பட்டதையே நாம் நம்ப வேண்டும். வசனத்துக்கு மிஞ்சி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. அல்லேலூயா. வசனத்துக்கு முரண்பாடான ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆகவே அவைகளை கண்டு நாம் தேவையில்லாமல் சர்ச்சைகளுக்குள் ஆக வேண்டாம். ஆனால் இயேசு சீக்கிரம் வருவார். நேரத்தையும் நாளையும் பிதா ஒருவர் குறித்து வைத்திருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், ஏன் இயேசுவின் வருகை தாமதிக்கிறது? ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் கொடுத்தா இன்னும் சிலருக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படுமே, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அக்கினி கடலுக்கு செல்லாமல் அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்களே என்கிற ஒரு இரக்கம், கிருபை, அதுதான் கொஞ்சம் தாமதிக்க பண்ணுகிறாரே தவிர மற்றபடி எல்லாம் ஆயத்தம். அல்லேலூயா. இனி இந்த ரகசிய வருகை குறித்து இன்னொரு விஷயம், மத்தேயு 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். லூக்கா 17:24, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்க இன்னொரு வசனம் கூட, 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே,
ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறு ரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லும் பொழுது இயேசுடைய ரகசிய வருகை ஒரு ஒரு இமைப்பொழுதில் நடக்கும், டக் அண்ட் ஸ்விஃப்டாக நடக்கும். மின்னல் எப்படி கிழக்கிலே தோன்றுவது மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது, டக் அண்ட் ஒரு இமைப்பொழுதிலே அந்த பிரகாசம் அப்படியே வந்துட்டு போகுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் இறங்கி வரவும் பரிசுத்தவான்கள் தம்மோடு சேர்க்கப்படவும் அவர்களை அழைத்து செல்லவும் செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது அது ஒரு இமைப்பொழுதில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு இமைப்பொழுதில் கண் இமைத்து திறக்கும் முன்பு சம்பவம் நடந்து முடியும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமேன். கைவிடப்படுகிறவர்கள் பரிதாபமானவர்கள், ஆமேன். எனவே இந்த ரகசிய வருகை குறித்த சில காரியங்களை மனதில் கொள்ளுங்கள். திருடன் வருகிறது போல இயேசுவும் பிறருக்கு அறிவிக்காமல் வருவார். அடுத்து நாம் பார்த்தோம், நாள் நேரம் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் வருவார். மூன்றாவது நாம் பார்த்தோம், ஒரு இமைப்பொழுதில் மின்னல் அடிக்கிறது போல இயேசுடைய வருகை ஒரு இமைப்பொழுதில் நடந்து முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அவர் ஆகாயத்தில் வருவார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகாயத்தில் வருவார், ரகசிய வருகை. பூமிக்கு வந்தால் பகிரங்கமாயிடும், ஆனால் ஆகாயத்திலே மட்டும் அவர் வருகிறதுனாலே அது பகிரங்கம் ஆகிறது இல்லை. ஒன்று தெசலோனிக்கேயர் 4:17 படிக்கிறோம், நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம், கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே ஏன் இதை ரகசிய வருகைன்னு சொல்கிறோம்? அது ஆகாயத்தில் நடக்கிற விஷயம், அது பூமியிலே இயேசு அன்றைக்கு வரவில்லை, ஆகவே இது ரகசியமாய் நடைபெறும் என்று சொல்லுகிறோம். அடுத்தது இன்னும் ரெண்டு காரியத்தை கூட சொல்கிறேன் இந்த விஷயத்தில். லூக்கா 21:34-35 படிக்கும் பொழுது, 34 இரண்டாவது பகுதி, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும், கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள், விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு கண்ணியை போல வரும். அல்லேலூயா. இயேசுவின் ரகசிய வருகை ஒரு கண்ணி. ஒரு கண்ணி இருக்குன்னா எப்போ கால் மாட்டோம்னு தெரியாது, கால் அங்கே பட்டா பட்டுன்னு பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் அவர்களுடைய கைவிடப்படுதல், இயேசுடைய வருகை திடீர்னு நடக்கும், அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அல்லேலூயா. அது எவ்வளவு பரிதாபம், எல்லா வசனமும் அறிந்து சத்தியமும் அறிந்த பிறகு அன்றைக்கு கைவிடப்பட்டு இந்த பூமியில் கிடந்தால், அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்கு உட்பட்டால் எவ்வளவு சங்கடத்துக்குரியது. கண்ணியிலே சிக்கிக்கொள்வாய், ஒரு கண்ணியை போலதான் இந்த இயேசுவின் வருகை இருக்கும். அதே மாதிரி கைவிடப்படுறவங்களை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, 1 5:3-4 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவள் அல்லவே. அல்லேலூயா. இங்கே சொல்லியிருக்கு, இயேசுவின் வருகை கர்ப்பவதிக்கு திடீரென்று வேதனை தொடங்குவது போல டக்கென்று வந்துவிடும். அது இந்த கைவிடப்படுகிற மக்கள் அத்தனை பேருக்கும் பிறகு கர்ப்ப வேதனையாகத்தான் இருக்கும். அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் கொடிய வேதனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். திருடனை போல, மின்னலை போல, கண்ணியை போல, கர்ப்பவதிக்கு வேதனை வருவதை போல என்று பல ஒப்புமைகள் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இந்த ரகசிய வருகையினுடைய ஒவ்வொரு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, இயேசு திடீரென்று வருவார், அதற்கு உலகம் ஆயத்தம், உலக ராஜ்யங்கள் ஆயத்தம்
எல்லா டெக்னாலஜிஸ் ஆயத்தம், சகல அரசியல் சூழ்நிலைகள் ஆயத்தம், எல்லாமே ஆயத்தம். இந்த நான் இப்பொழுது சொன்ன ரகசிய வருகை இன்றும் நடக்கலாம், சில நாட்கள் தாண்டியும் நடக்கலாம். அல்லேலூயா. இதற்கு இனி இன்னது நடந்த பிறகுதான் அது நடக்கும்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் நிறைவேறிவிட்டது. எனவே இந்த ரகசிய வருகை மின்னலை போல, திருடனை போல, அது நாள் நேரம் குறிக்காமல் வரும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சில தவறான போதனைகள் இருக்கிறது. முதலாவது அந்திக்கிறிஸ்து வருவான், அதுக்கு பிறகுதான் இயேசு வந்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வார் என்கிற ஒரு தவறான போதனை இருக்கிறது. அதை நினைச்சிட்டு அந்திக்கிறிஸ்து வெளிப்படட்டு, அதுக்கு பிறகுதான் இயேசு வருவார் அப்படி நினைத்து கொண்டிருப்பது ஆபத்தாய் முடியும். அது தவறான உபதேசம். அல்லேலூயா. முதலாவது இயேசு வெளிப்படுவார். இயேசு வெளிப்பட்ட அடுத்தது தான் அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி உண்டாகும், உபத்திரவம் உண்டாகும். நிறைய வசனங்கள்ல அதை நம்ம படிக்க முடியும். இப்போ நான் வாசித்த ஒரு வசனத்துல கூட அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிருப்பீங்க, லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்ப இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்க அகப்பட மாட்டீங்க, நீங்கள் தப்பி. நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்ப இந்த இனி சம்பவிக்க போறவைகளுக்கு முன்பாக நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னால போய் நிற்பீங்க, மனுஷகுமாரனோடு இயேசுவோடு நீங்க சேர்க்கப்படுவீங்க. அதற்காகத்தான் நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. இது அநேக வசனங்களில் இது தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அப்ப நான் சொன்ன முதல் காரியம் ரகசிய வருகை என்றால் அது ரகசியமானது. அடுத்து பகிரங்க வருகை என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. எல்லா கண்களும் காண வருவார், அவருக்கு எதிரானவர்களும் காண வருவார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதுதான் ரகசிய வருகை முடிந்து 7 ஆண்டுகள் தாண்டி இயேசு பூமிக்கு வருகிற அந்த பகிரங்க வருகையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் மத்தேயு 24:29-30 அதை சொல்லுகிறது. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, வார்த்தையை கவனியுங்கள், உபத்திரவம் என்றால் அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி கால உபத்திரவம், உபத்திரவம் முடிந்த உடனே, அந்த 7 ஆண்டுகள் அந்த அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்த உடனே இயேசு வருவார், பகிரங்க வருகையில் வருவார். அதைத்தான் சொல்லி இருக்கிறது. உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, ரெண்டிலும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். எனவே தெளிவுள்ளவர்களாய் இருப்போம். முதலாவது நடக்க போவது ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகை விளம்பரம் கிடையாது. யார் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவிக்குள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அவர்களுக்குத்தான் அந்த ஆவியின் மூலமாகத்தான் அதெல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு இமைப்பொழுதில் தேவ மக்களை கொண்டு இயேசுவோடு சேர்க்கிறவர். அல்லேலூயா. எனவே மனம் திரும்ப வேண்டும், முழுகி ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்று பரலோக முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும், வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்க வேண்டும். சபை கூடுதலில் நாம் தரித்திருந்து கிறிஸ்துவின் சாயல் தரித்து கிறிஸ்துவுக்காய் கிரியைகள் செய்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது குறிப்பு. முதலாவது ரகசியம், பகிரங்கம், அதில் அந்த வித்தியாசம் தெரியுது. ரெண்டாவது ஆகாயத்தில் பூமியில். முதல் வருகை ஆகாயத்தில் வருவார், ரெண்டாவது
ஏழு ஆண்டுகள் தாண்டி வருவது பூமிக்கு வருவார். ஸோ இதை பற்றின வசனங்களையும் நாம் கவனிப்போம். ஆகாயத்தில் வருவார் என்பது 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது, அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். ஆகாயத்தில் அவர் வரும்பொழுதே அவருக்கு நாம் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லியிருக்கிறது. எதிர்கொண்டு போவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இமைப்பொழுதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தோரை உயிரோடு எழுப்பி அங்கே மத்திய ஆகாயத்திலே இயேசுவோடு கொண்டு நிறுத்துவார். அதே நேரத்திலே உயிரோடு இருக்கும் நாமும் ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களோடு கூட ஆகாயத்தில் கர்த்தருடனே சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. ஸோ இந்த முதல் வருகையிலே, ரகசிய வருகையிலே இயேசு ஆகாயத்தில் வருகிறார். அந்த ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எதிர்கொண்டு போவோம் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குத்தான் நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். ஒரு இமைப்பொழுதில் நடக்கும். இயேசு வரும்பொழுது எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 15 படித்தோம். தெசலோனிக்கேயரில் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அப்போ மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் உயிரோடு எழுந்து ஆகாயத்துக்கு செல்வார்கள். அவர்களோடு தொடர்ந்து அந்த நிமிஷத்தில் உயிரோடு இருக்கிற, இந்த நான் சொன்ன ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்று ஆயத்தமாக இருக்கிற மக்கள் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. சரி, அடுத்த அந்த 7 ஆண்டுகள் தாண்டி நடக்க போகிற பகிரங்க வருகை, பூமியிலே இயேசு வருவார். அதை பற்றி சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளக்கும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அல்லேலூயா. இந்த சகரியா 14:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லுகிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதிலே இயேசு எந்த இடத்துல வந்து இறங்குவார், பூமியிலே எந்த இடத்தில் வந்து இறங்குவார் என்பது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு அருகில் இருக்கிற ஒலிவ மலையிலே இயேசு வந்து இறங்குவார். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் வந்து நிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே முதலாவது அவர் ஆகாயத்தில் வருகிறார், வந்து நம்மை அழைத்து செல்லுகிறார். பிறகு நம்மையும் கூட்டிக் கொண்டே நேரடியாய் பூமிக்கு வந்து ஒலிவ மலையில் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, ஒலிவ மலையின் மேல் இயேசு வந்து இறங்குவார்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இயேசுடைய முதல் வருகை, அவர் எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலம் இயேசு பிறக்கிறதுக்கு 100 நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார், அவர் பெத்லகேமில் பிறப்பார். அல்லேலூயா. எவ்வளோ தெளிவாக இருந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பெத்லகேமில் வந்து பிறந்தார். அவர் பெத்லகேமில் வந்து பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் பாருங்க, அந்த அகஸ்து ராயன் ஒரு என்ன குடிமதிப்பு எழுதணும்னு கட்டளை போட்டதுனால உடனே இந்த யோசேப்பு மரியாளையும் கூட்டிட்டு பெத்லகேமுக்கு போனார். சொந்த ஊரில் போய் தான் குடிமதிப்பு எழுதணும். அப்போது அதுக்காக போகும்பொழுது கரெக்டாக அங்கே வச்சு பிள்ளை பிறக்குது. இயேசு பெத்லகேமில் பிறந்தார். அல்லேலூயா. ஸோ வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அச்சு அப்படியே நடக்கும். அல்லேலூயா.
ஒரு வள்ளியோ புள்ளியோ தவறாது. அதே மாதிரி தான் இயேசுவின் இரண்டாம் வருகை அவர் ஒலிவமலையில் வந்து இறங்குவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆம், ஒலிவமலையில் அவர் வந்து இறங்குவார். அருகாமையில் தான் அர்மகதோன் இருக்கிறது. அங்கே தான் அந்த அந்தி கிறிஸ்துவோடு உள்ள யுத்தம் நடக்கும். அதை ஜெயித்து தான் 1000 வருட அரசாட்சியை அதே எருசலேமில் இருந்து தான் இயேசு செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை நாம் கவனிப்போம். முதலாவது ஆகாயத்தில் வருவார், இரண்டாவது பூமியில் வருவார். ஆமென். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆமென். இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, முதலாவது இயேசு ஆகாயத்தில் வரக்கூடிய ரகசிய வருகை பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். He is coming for his saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்காக, நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக வருகிறார். 7 ஆண்டுகள் தாண்டி பகிரங்கமாய் பூமிக்கு வரும் பொழுது பரிசுத்தவான்களோடு வருகிறார். He will come with his saints. அப்போ ஃபார் ஹிஸ் சயின்ஸ், வித் ஹிஸ் சயின்ஸ் என்கிற ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கோம். முதலாவது நம்மை எடுத்துக்கொள்ள, அடுத்து நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது முதல் நித்தியமாக இயேசுவோட தான் இருப்போம். அப்புறம் பிரிய மாட்டோம். அல்லேலூயா. எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:17 படித்தோம். ஆனால் அவரோடு சேர்க்கப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் கல்யாண விருந்திலையும் அவரோடு தான் இருப்போம். திரும்ப அவர் பூமிக்கு வர்றதுலேயும் அவரோடு தான் வருவோம். அர்மகதோன் யுத்தத்தில் அவரோடு இருப்போம். 1000 வருஷ அரசாட்சியில் அவரோடு இருப்போம். கடைசி எருசலேம் யுத்தத்தில் அவரோடு இருப்போம். நித்தியத்தில் பரம எருசலேமில் அவரோடு கூடவே இருப்போம். அல்லேலூயா. அதுதான் அந்த அழகான பாக்கியம். ஸோ இதில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்காக வருகிறதும், அடுத்தது பரிசுத்தவான்களோடு வருகிறதும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏற்கனவே வாசித்துட்டேன். அது பரிசுத்தவான்களுக்காக வருகிறார் என்பதை சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? அவர் ஆகாயத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு சேர்க்கப்படுவோம். ஸோ நம்மை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். ஆமென். நல்லா பாருங்க, இப்போ கூட இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தம் திடீர்னு ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு நாடுகளும் விமானங்களை அனுப்பி தங்களுடைய பிரஜைகளை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். அந்த உபத்திரவத்துக்குள்ளே, யுத்தத்துக்குள்ளே என் மக்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு ஒவ்வொரு அரசாங்கங்களும் விமானம் அனுப்பி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதைத்தான் இயேசு செய்ய போகிறார். அந்திகிறிஸ்து கையில் 7 வருடங்கள் பூமியை கொடுக்க போகிறார். அவன் ரொம்ப உபத்திரவப்படுத்துவான். அதற்கு தப்பும்படி தம்முடைய ஜனங்களை முதல்ல தம்மோடு சேர்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த ரகசிய வருகையினுடைய ஒரு முக்கிய விஷயம். அந்த அந்திகிறிஸ்துடைய உபத்திரவத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் அந்த உபத்திரவத்துக்கு தப்புவிக்கும்படி அவர் வந்து நம்மை மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு மீட்பு கொடுத்துட்டார். சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய ஆத்மாவுக்கு மீட்பு கொடுத்துட்டார். பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா. இனி அவர் ரகசிய வருகையில் ஆகாயத்தில் வரும் பொழுது நமக்கு சரீர மீட்பு. அல்லேலூயா. ஒட்டுமொத்தமாய் ஆவியாத்மா சரீரம் முழுசுக்கும் மீட்பு. இப்போ இயேசு சிலுவையில் தந்த மீட்பு ஆத்மாவுக்கு கிடைச்சது. ஆனால் சரீரம் இன்னும் மண்ணுக்குரிய சரீரமாக தான் இருக்கு. இதில் பலவீனம் வருது, வியாதி வருது, வயோதிபம் வருது, மரணமும் வருது. ஆனால் இனி இயேசு நம்மை சேர்த்து கொள்ளும் பொழுது
அதுல நமக்கு என்ன மீட்புனா மொத்தமா மீட்கப்பட்டுருவோம். அதுக்கு பிறகு வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, அதுக்கு பிறகு மரணம் கிடையாது, துக்கம், கண்ணீர், வேதனை, துன்பம், இரவு, தூக்கம் எதுவுமே தேவையில்லை, கிடையாது. அல்லேலூயா. என்றென்றும் அவரோடு இருப்போம். அதான் மொத்தமான மீட்பு. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்று ரோமர்ல அதைத்தான் சொல்லி இருக்கிறார். எனவே இயேசு நம்மை இந்த உபத்திரவத்துக்கெல்லாம் தப்பி மீட்டு நம்மை அழைத்து செல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த 7 ஆண்டுகள் தாண்டி அவர் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே அவரோட இருக்கிறதுனால நம்மையும் கூடவே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதே 1 தெசலோனிக்கேயர் 3:13 அதை குறித்து பார்க்கிறோம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருவார். ஆமென். ரகசிய வருகையில் தூதர்களோடு வருவார், தூதர்களோடு வருவார். ஆனால் இந்த அதை குறித்து அந்த 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்லப்பட்டிருந்ததை நான் வாசித்தேன். இப்போ யாரோடு வருவார்? பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருவார். ஆமென். ரொம்ப ஆச்சரியம். இந்த பரிசுத்தவான்கள் இங்கே சொல்லியிருக்கும் பொழுது உன்னிப்பாய் படிக்கிறவர்களுக்காக இடையிலே சொல்லுகிறேன், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் நடுவில் எடுத்துக்கொள்ளப்படுகிற 2 சாட்சிகள், அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில் இரத்த சாட்சிகளாய் அந்த 7 வருடங்கள் மரித்த ஆத்துமாக்கள் உயிரோடு எழும்பி இந்த அத்தனை பரிசுத்தவான்களும் சேர்ந்து, அதான் சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருவார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் அந்த 3.5 ஆண்டு காலம் ஆகும்போது 2 சாட்சிகளை அவன் கொன்று எருசலேம் வீதிகளில் போடுவான். அவர்களை ஆண்டவர் எல்லா கண்களுக்கு முன்பாக உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். ஆமேன். அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் இந்த 7 வருடங்கள் அந்திக்கிறிஸ்துடைய அந்த சிலையை வணங்காமலும் அவருடைய முத்திரை 666 தரிக்காமலும் இருந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் அவர்களும் எழும்புவார்கள். இந்த 3 கூட்டம் சேர்ந்த பரிசுத்தவான்கள் பூமியில் அரசாட்சி செய்யும்படி இயேசுவோடு வருவோம். அல்லேலூயா. ஸோ இன்னொரு வசனம் அதுக்கு வாசிக்கிறேன். சகரியா 14:5, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. இந்த சகரியா 14 இயேசுவின் வருகை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எல்லாம் ஓடி போவீங்க. ஏன்னா வர்மகதோன் யுத்தம், இயேசு இறங்கும் போது பயங்கரமா யுத்தம் ரெடியாகி கொண்டிருக்கும். அப்போ யூதர்களுக்கு சொல்ல, நீங்க ஓடி போவீங்க, உசியா காலத்துல பூமி எதிர்ச்சிக்கு பயந்து எப்படி ஓடுனீங்களோ அது மாதிரி நீங்க ஓடுவீங்க, ஆனா தேவனாகிய கர்த்தர் வருவார், அவருடைய பரிசுத்தவான்கள் கூட வருவார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொல்லது யாரு? நாம. அது யூதன் ஆனாலும் சரி, கிரேக்கன் ஆனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டவன் இயேசுவோடு வருவான். அல்லேலூயா. மற்ற யூதர்கள் அது வேற, அவங்களுக்கு சில காரியங்கள் இருக்கு, அது வேற. ஆனா நாம் வந்து இப்பொழுது இருக்கிற யூதர்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிரகாமின் சந்ததியை விட நாம் விசேஷித்தவர்கள். காரணம், நாம் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அபிரகாமின் சந்ததி யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாமோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் சீஷர் கூட்டம். அல்லேலூயா. அப்ப அதனால தான் அதை சொல்லியிருக்கு, நீங்கள் யூதர்கள் ஓடி போவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் அவங்களுக்கும் சில பாக்கியங்களை, உலகத்துக்குரிய பாக்கியங்களை ஆண்டவர் கொடுப்பார். அது ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நாமோ எப்பொழுதும் இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எருசலேமில் போய் நம்மளை இருக்க விடுவாங்களா? நம்மளை மந்திரிமாரா மாற்றுவாங்களா? மாற்றவே மாட்டாங்க. அன்னைக்கு நாம தான் மந்திரிமார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ இங்கே நாம் பார்த்தோம், முதலாவது நடக்கக்கூடிய அந்த ரகசிய வருகை பரிசுத்தவான்களுக்காக, ஃபார் ஹிஸ் சைன்ஸ், ஹி இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் சைன்ஸ். ஆனால் அடுத்து 7 ஆண்டுகள் தாண்டி நடக்க போகிற அந்த இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை, ஹி வில் பி கம்மிங் வித் ஹிஸ் சைன்ஸ். அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு வருவார். சரி, 4வதாக இந்த 2 இதையும் பிரித்து படிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசு உடனடியாய் வரப்போகிற அந்த ரகசிய வருகை எதுக்கு? மிருகத்தின் ஆட்சி துவங்க அனுமதிக்கும்படி. மிருகம்னா அந்திகிறிஸ்து. மிருகத்தின் ஆட்சி இந்த உலகத்தில் 7 ஆண்டுகள் நடப்பதற்கு ஆண்டவர் ஓகே என்று சொல்லுவதற்குத்தான் வருகிறார். அதனால தான் நம்மளை எடுத்துக்கொண்டு அவங்க கையில் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 7 ஆண்டுகள் தாண்டி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவது ஆட்டுக்குட்டியானவுடைய அரசாட்சி தொடங்குவதற்காக. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியை தொடங்க. அப்போ இந்த முதல் வருகையில் மிருகத்துடைய ஆட்சி தொடங்க போகுது, அடுத்த வருகையில் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி தொடங்க போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிருகத்தின் ஆட்சி தொடங்கும் என்பதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான வசனங்களில் அறிய முடியும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது அந்த அந்திகிறிஸ்து, அவன் தான் அக்கிரமி. அவனுடைய ரகசியம் இப்பமே நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அந்திகிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்துட்டு தான் இருக்குது. பல அந்திகிறிஸ்துகள் எழும்பிட்டே தான் இருக்காங்க. அந்திகிறிஸ்துனா என்ன? ஆன்டி கிரைஸ்ட். அந்தி என்கிற வார்த்தையை விட எதிர் என்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. எதிர் கிறிஸ்து, பொய் கிறிஸ்து, ஃபால்ஸ் கிரைஸ்ட், கள்ளக்கிறிஸ்து, கள்ளக்கிறிஸ்துக்கள் என்று சொல்லியிருக்கிறதே அதுதான். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் இருக்கிறான், அவன் அப்புறம் தான் எழும்புவான். இயேசு நம்ம வந்து எடுத்துக்கொண்ட உடனே தான் அவன் எழும்புவான். அது வரைக்கும் அவன் பூமியிலே ஒரு ராஜாவாக இருக்க வாய்ப்புண்டு. அவன் அப்பொழுதுதான் எழும்புவான். அதான் சொல்லிக்க, அவன் அக்கிரமக்காரன் அப்போதான் வெளிப்படுவான். ஆனால் அவன் வெளிப்படுறதுக்கு இப்போ தடை செய்கிறவன் இருக்கிறான். உண்மையில் அவனுடைய எழுச்சியை அல்லது அவனுடைய வெளிப்படுதலை, அவன் எழும்பி ராஜ்யத்தை பிடிச்சி ஆட்சி தொடங்கிறத தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த சபை, மணவாட்டி, இந்த ரெண்டும் தான் இப்போ அவனுக்கு தடையாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் மணவாட்டியாகிய சபையும் அந்த ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா, உடனே அவனுக்கு ஆட்சி தொடங்கிடும். அப்போ அது வரைக்கும் அவன் ஆட்சி தொடங்காமல் தடை செய்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவரும் மணவாட்டியும். அல்லேலூயா. மணவாட்டின்னா நாம தான், பரிசுத்தவான்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்போ நாம் இருக்கிறதான் அவனுக்கு தடை. ஆண்டவர் பொறுமை காத்துட்டே இருக்கிறார், கொஞ்சம் கூட மக்கள் ரட்சிக்கப்படட்டு, அது வரைக்கும் சபை பூமியில் இருக்கட்டும், இன்னும் பெருகட்டும் என்று அவர் இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருனா, இயேசு அனுப்பிட்டாருனா, அது முடிஞ்சு போகும், இவன் எழும்புவான். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அல்லேலூயா. அப்போ அக்கிரமக்காரன் அந்திகிறிஸ்து, அவனுடைய அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்பவுமே சில உலக தலைவர்கள் அந்திகிறிஸ்துகளாக தான் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? பயங்கரமான அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் அந்த ஆவி, அவனுடைய ஆவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு, மணவாட்டிக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த ப்ராப்பர் பர்சன், அக்கிரமக்காரன், அவன் இன்னும் வெளிப்படலை. அவன் இயேசுடைய அந்த ரகசிய வருகையில் தான், வருகை முடிஞ்ச உடனே அவன் வெளிப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அதை குறித்து இன்னொரு வார்த்தை, வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும்
சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த பழைய பாம்பு ஏதேனில் வந்த பாம்பு, சர்ப்பம், பிசாசு, சாத்தான், அவன் பல வருஷங்களாக மனுக்குலத்தின் சரித்திரம் முழுசும் அவன் கிரியை செய்துட்டே இருக்கிறான். அந்திகிறிஸ்து என்பவன் இனிதான் எழும்ப போகிறான், ஆனால் அந்த வலுசர்ப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் வானமண்டலத்திலே இருந்து தன்னுடைய கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இயேசுவின் வருகையிலே இந்த வெளிப்படுத்தல் 12 5 வசனத்திலே ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் ஜெயங்கொள்ளுகிற ஆண் பிள்ளை கூட்டமாகிய மணவாட்டி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே மிகாவேல் தூதனும் அவனை சார்ந்த தூதர்களும் இயேசு ஆகாயத்தில் இறங்கி வருகிற அந்த இரகசிய வருகையிலே இயேசுக்கு முன்னதாக வந்து இந்த வலுசர்ப்பத்தையும் அதன் ஆவிகளையும் பூமியிலே விழத்தள்ளுவான். விழத்தள்ளும் பொழுதுதான் இங்கிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் மணவாட்டியும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். இப்போ என்னாச்சு, பரிசுத்த ஆவியானவர் இருந்த இடத்துல யார் வந்து இறங்குவா? கவனிச்சுட்டு தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இப்போ பூமியில் இருக்கிறான்னு சொன்னேன், அவரோடு கூட மணவாட்டியாகிய சபை இருக்கிறது, இதுதான் அந்திகிறிஸ்துவை எழும்புறதுக்கு தடையாக இருக்குது என்று சொன்னேன். அப்போது இயேசுவின் வருகையில் இந்த தடை மாற்றப்படுது, ஏன்னா பரிசுத்தாவியும் மணவாட்டியும் மேலே போகும். அதே நேரம் என்ன நடக்கும், வானமண்டலத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தின் சேனைகள் பூமியிலே என்ன செய்யும், தள்ளப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுவரைக்கும் பரிசுத்தாவியானவர் பூமியை ஆளுக செய்துட்டு இருக்கிற இடத்துல அடுத்த அந்த 7 வலுசர்ப்பம் வந்து இறங்கி என்ன பண்ணுவான், ஆட்சி பண்ணுவான். இதான் விஷயம். வலுசர்ப்பம் அவன் டக்குன்னு கீழே இறங்குற, அவனை அடிச்சு கீழே தள்ளுறார். அவனும் அவனுடைய ஆவிகளும் இப்போ வானமண்டலத்தில் நின்று கிரியை செய்கிறது. இனி எங்கே இறங்கிறோம், பூமிக்கு இறங்கிறோம். இறங்கின உடனே அவன் செய்யக்கூடிய ஒரு வேலை, வெளிப்படுத்தல் 13:2, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. ஏது இந்த மிருகம்? அந்திகிறிஸ்து. அடுத்து பாருங்கள், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ நல்லா திரும்பவும் கவனிங்க, கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கங்க நல்லா. இயேசுவின் ரகசிய வருகையிலே பரிசுத்த ஆவியும் மணவாட்டி ஆகிய பரிசுத்தவான்களும் மேலே எழும்பி போவோம். நாம் எழும்பி போயிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். மிகாவேல் தூதன் மேலே இருக்கிற வலுசர்ப்பத்தின் ஆவிகள் பிசாசு கூட்டங்களோடு யுத்தம் பண்ணி அதுகளை கீழே தள்ளுறான். கீழே வந்த உடனே அந்த வலுசர்ப்பமாகி அந்த சாத்தானாகிய பிசாசு அந்திகிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுவான். ஆமென். அதுதான் சொல்ல, தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் அருள் கொடுப்பான் அந்த மிருகத்துக்கு. அப்போ தான் அவன் டக்குன்னு அதிகாரம் பெற்று எழும்புவான். அப்போ ஃபுல்லாக வலுசர்ப்பத்தினுடைய முழு அதிகாரம், பிசாசினுடைய முழு அபிஷேகம், முழு அதிகாரம், முழு சிங்காசனம், இதெல்லாம் யாருக்கு தான்? அந்த 7 அந்த அந்திகிறிஸ்துக்கு தான். அதனால தான் அவன் குயிக்காக உலக நாடுகளை எல்லாம் பிடிச்சி பெரிய தலைவனாக எழும்பி உலக நாடுகளை அடக்கி 7 அரசாட்சி செய்வான். அல்லேலூயா. அப்போ இதுதான் நடக்க போகிறது. ஸோ இயேசுவின் அந்த வருகையில் நம்ம பார்த்தோம், இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சி துவங்கிறதுக்குரிய காரியங்கள் அங்கே என்ன செய்கிறது, நடக்க போகுது. நாம மேலே போ, அது கீழே இறங்கும். இங்கே வித்தியாசமான பொல்லாத ஆட்சி ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகளே தாங்க முடியல. தாங்க முடியுதா? இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகளில் என்னென்ன இருக்கும்? அப்போ அவன் முழு அபிஷேகத்தோடு எழும்பி நிற்கும் போது, பிசாசினுடைய முழு அபிஷேகத்தோடு எழும்பி நிற்கும் பொழுது பரிசுத்தாவியானவரும் பூமியில் இருக்க மாட்டார், சபையும் பூமியில் இருக்காது. கைவிடப்பட்டவளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உன் ஆறுதலுக்கு ஒன்றுமே இல்லை, உன் அரவணைக்க யாருமே இல்லை, அவன் முழு பலத்தோடு நிற்பான். அதனால தான் சொல்றது, நாம் ரகசிய வருகையில் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை நேசித்தா அங்க போக முடியாது, உலக பொருளை நேசித்தா அங்க போக முடியாது, பாவத்தை விட மாட்டேன்னு சொன்னா அங்க போக முடியாது, ஆண்டவர் கீழ்ப்படியாதவர்கள் அங்க போக முடியாது. ஆமென். உலகம் ஏமாத்துகிறது, அழிந்து போகிறது, மனுஷன் ஏமாறுகிறான், ஏமாத்துகிறான், மாறி போகிறான். இயேசு மாறாதவர்,
இயேசுவின் வருகையில் இயேசுவோடு சேர்க்கப்படுவதே நம்முடைய துடிதுடிப்பா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இதெல்லாம் நடக்கிறது, அந்திக்கிறிஸ்துவனுடைய ஆட்சி தொடங்கிறதுக்கு சகல காரியமும் இரகசிய வருகையில் நடக்கும். இனி 7 வருடங்கள் தாண்டி இயேசு நம்மோடு கூட வரும்பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய ஆட்சி தொடங்குறக்குள்ள காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. 1000 வருஷ ஆட்சி தொடங்குறக்குள்ள காரியங்கள் நடக்கும். வெளிப்படுத்தல் 19:14, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது பரலோகத்தில் உள்ள சேனைகள்னா நாமும் சேர்ந்து தான். ஏன்னா ஏற்கனவே 7 வருஷத்துக்கு முன்னாடி நாமும் அங்கே போயிடும், போயிட்டு நாமும் பரலோக சேனையாக மாறிடுறோம். தூதர்கள் சேனையும் இருக்கிறது, பரிசுத்தவான்கள் சேனையும் இருக்கிறது. இந்த சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி இயேசுவை பின் சென்று பூமிக்கு ஒலிவ மலையில் வந்து இறங்குவோம். அல்லேலூயா. உடனே 15:15, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு இயேசுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஆமேன். இது அர்மகதோன் யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 2வது வருகையிலே பகிரங்க வருகையில் வந்த உடனே அர்மகதோன் யுத்தம் நடக்கும். சகரியாவிலும் 14:3 சொல்லுகிறது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த அர்மகதோன் யுத்தம் ஜெயித்து வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுகிறது போல, நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. எனவே அர்மகதோன் யுத்தம் செய்து ஜெயித்து ஆண்டவர் இயேசு 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அப்போ பகிரங்க வருகையில் அதற்குரிய காரியம், அதற்கான ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அந்திக்கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியையும் அவர் ஜெயித்து அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற கடலில் தள்ளி போடுவார். பிசாசானவனை பிடித்து பாதாள குழியில் 1000 வருடம் சிறை வைப்பார். வைத்துவிட்டு இந்த உலகத்தில் அவருடைய ஆட்சியை 1000 ஆண்டுகள் செய்வார். அல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. 1000 வருஷம் கைகளை தட்டி பாடுவோம். கடைசியாய் ஒரு குறிப்பை கூட சொல்லுகிறேன். உபத்திரவத்துக்கு முன், உபத்திரவத்துக்கு பின், இயேசுடைய ரகசிய வருகை உபத்திரவத்துக்கு முன் நடக்கும், இயேசுடைய பகிரங்க வருகை உபத்திரவத்துக்கு பின் நடக்கும். ஏற்கனவே வாசித்த சில வசனங்களிலும் அதை குறித்து நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு குறிப்பு கூட, வெளிப்படுத்தின விசேஷம் 3:10-11, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் தன்னுடைய ரகசிய வருகையை பற்றி இங்கே சொல்கிறார், நான் சீக்கிரமாக வாரேன், உன் கிரீடத்தை நீ இழந்துடாத, நான் வந்து பூமியின் மீதெங்கும் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலம், அந்திக்கிறிஸ்துவின் உபத்திரவ காலம், அதற்கு தப்பும்படி நான் உன்னை மீட்பேன். அல்லேலூயா. ஸோ இந்த வசனமும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அந்த 7 வருட
அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரவம் சோதனை அதுக்கு முன்னதாகவே இயேசு வந்து நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அடுத்தது அதுக்கு பிறகு அந்திக்கிறிஸ்துவின் உபத்திரவத்துக்கு பிறகுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல வெளிப்படுத்தல் 19:11 நாம் படிக்கிறோம், இயேசு வெள்ளை குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார், பரலோகத்தின் சேனைகள் அவருக்கு பின்னாலே வருகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 15 அவர் புறஜாதிகளை ஜெயமெடுத்து இந்த உலகத்தை அரசாளுவார் என்று சொல்லியிருக்கு. ஸோ அது உபத்திரவத்துக்கு பிறகு என்பது அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, கடைசி காலத்தில் வசனத்துக்கு மாறான உபதேசங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம இப்பொழுது இனி நடக்கப் போகிறது இயேசுடைய இரகசிய வருகை. சொல்லாமல் வருவார், எந்த நேரத்திலும் வருவார், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்து அவரோடு சேர்க்கப்பட்டு விட்டால் பிறகு நித்திய காலமாய் அவரோடு நாம் இருப்போம். அல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது சமீபத்து இருக்கின்றபடியினால், முதலாவது நீ தகுதி பெறு. முதலாவது நாம் என்ன செய்யணும், இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதி பெறணும். கொலோசியர் 1:12, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். அல்லேலூயா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், பரம எருசலேமில் ஒளிமயமான அந்த ராஜ்யத்தில், இரவே இல்லாத ராஜ்யத்தில், இருளே இல்லாத ராஜ்யத்தில், மரணமே இல்லாத ராஜ்யத்தில் நாம் பங்கடைவதற்கு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பங்கடைய தகுதி அடைய வேண்டும். அல்லேலூயா. தகுதி அடைய வேண்டும். பவுல் சொன்னார், பிலிப்பியர் 3:10 சொன்னார், எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ இந்த வசனத்திலும் தகுதியாகணுங்கிறார். எதுக்கு? நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும். இயேசுவின் வருகையில் மரித்தோர் உயிரோடு எழும்பும் பொழுது நானும் என்ன செய்யணும், எழும்பி இயேசுவை சந்திக்கணும். அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஷுட் பி குவாலிஃபைட் டு பி ராப்சர்ட். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த தகுதியை தான் அப்போஸ்தல நடபடிகள் 2:38-42 வசனங்களில் அஸ்திபார உபதேசங்களாக பரிசுத்தாவியானவர் மூலம் தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று மனம் திரும்புங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் தகுதி. தகுதி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இது தகுதி. அல்லேலூயா. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, விட்டு விலகி, வேறுபட்டு வேறுபட்டு விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வேறுபாடுனா நிறைய பேருக்கு கசக்குது. உலக பொருளை அணைத்து கொண்டிருக்கிறீங்க, தூக்கி எறிய முடியல. இயேசு வேண்டுமா, உலக பொருள் வேண்டுமா? இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் உன்னால் ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை வெறுத்து ஒருவனை நேசிப்பாய். ஆகவே உலக பொருளுக்கும் இயேசுவுக்கும் ஒரே நேரத்தில் நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் இயேசுவுக்காக வாழு, இல்லைந்து அழிந்து போகிற உலக பொருளுக்காய் வாழு. ஆனால் உலக பொருளுக்காய் வாழ்ந்தால் உலகத்தோடு அழிவாய், இயேசுவுக்காய் வாழ்ந்தால் நித்திய நித்தியம் இயேசுவோடு இருப்பாய். நீ தெரிந்துகொள், ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா, ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா, பாதாளம் வேண்டுமா? மனுஷனே, மனுஷியே, தெரிந்துகொள். உன்னை கத்தர் எதுக்கும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் வருகை இவ்வளவு நெருங்கி இருக்கிற வேளையிலே அவர் வாசல் அருகே நிற்கிறார் என்பது தெளிவாய் உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிற இந்த நாட்களில், இன்னும் நிர்விசாரமாய், இன்னும் அழிந்து போகிற உலகத்தை நேசித்து, அழிந்து போகிற உலக பொருளை கட்டி அணைத்து கொண்டு, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார்,
அவரும் இவரும் நினைத்து கடைசியில் அவரோடு இவரோடு சேர்ந்து பாதாளத்துக்கு போகவா? அல்லது இயேசுவை நான் பிரியப்படுத்தணும், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எத்தனை உபத்திரம் அதுக்கு அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அந்த அந்தி கிறிஸ்துடைய உபத்திரத்தோட இது பரவாயில்லாத உபத்திரம் தான். அல்லேலூயா. என்ன வீட்டுக்காரங்க அப்படி உபத்திரம் பண்ணிடுவார்களா? பண்ணட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு உறுதி எடுங்க, நீங்க வேறுபடாவிட்டால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அல்லேலூயா. புதிய அரசலே மகிமை இல்லை. ஆகவே தேவ மக்களே, மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், வேறுபட்டு பரிசுத்தமாகுங்கள். அடுத்து சொல்றாரு, சபை ஐக்கியத்தில் உறுதிப்பட்டு. புரியுதா? சபை ஐக்கியத்தில் அப்பப்போ வந்து போயின்னா சொல்லியிருக்கு. சபை கூடி வருதலில் அப்பப்போ வந்து போ, ஒரு தொடர்பு வச்சுக்க சபையில். அப்படி சொல்லலை, அதெல்லாம் சரியாகாது. நீ உறுதிப்படு. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளும் கிடைக்கிறது கர்த்தருடைய சபை. அதனால தான் நான் ஒற்ற வார்த்தையில் சொன்னேன், சபை ஐக்கியத்தில் என்ன பண்ணுங்க, உறுதி கொள்ளுங்கள், உபதேசங்களை கேளுங்க, ஃபெலோஷிப், ஒருவரோட ஆவியில் ஐக்கியப்படுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க. அப்போ தான் நம்ம மறுரூபம் அடைந்து இயேசுவின் வருகைக்கு தகுதிப்பட முடியும். அல்லேலூயா. அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தி, சிலர்லாம் அப்படி காத்தடிச்சு கொண்டு போன மாதிரிலாம் எழும்பி ஓடுறிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பா சொல்றேன், இது சரியில்லை. ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணுகிறாய். எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், உனக்கு ஒரு துணிகரம். இந்த துணிகரக்காரனை, இந்த துணிகரக்காரியை இயேசு தம்மோடு சேர்த்து கொள்வாரா? அப்படியே சரீரத்தையும் ரத்தத்தையும் நீ புதமுது காட்டி போற, துணிஞ்சு எழும்பி போற, உனக்கு ஏது வருக, உனக்கு ஏது இயேசு? நீயே நிராகரித்து விட்டாய், இன்றைக்காவது உணர்ந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நான் சொல்றத பார்க்கலும் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். தேவ மக்களே, உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். தகுதி, அடுத்தது ஆயத்தம். தகுதி மட்டும் இருந்தா போதாது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அன்னைக்கே எடுத்துட்டேன், அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்லி ஆயத்தம் வேணுமா? ஆயத்தம். மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. வருகை பற்றியெல்லாம் பேசுறோம், கேட்குறோம், கேட்டுட்டு போறதுக்கு இல்லை, தகுதி அடையணும். தகுதி பெற்ற பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தம் வேணுமே. ஒருவேளை இன்னைக்கு வந்துட்டார்னா காலையில் எழும்பும் பொழுதே, ஆமாம், அந்த ஆயத்தம், ஆயத்தம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது செய்யணும். எந்த நேரம் நீங்கள் வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கும். ராத்திரி தூங்க போகும்போது காலையில் ஏதாவது கொஞ்சம் ஆத்திரத்தில் ஏதாவது பேசிட்டேன்னா, ஏதாவது பண்ணிட்டேன்னா, ஏசப்பா மன்னிங்க, 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 தூக்கத்திலேயே எடுத்துக்கொண்டீங்கன்னா பரலோகம் வரணும். இதான் அந்த ஆயத்தம். தகுதி இருக்கணும், அப்புறம் தகுதி உள்ளவர்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். ஆயத்தம் இல்லாமல் போக முடியாது. உன் பரீட்சை எழுத ஹால் டிக்கெட் தந்துட்டாக, தகுதி. ஹால் டிக்கெட்டை மட்டும் கொண்டு போய் பாஸ் ஆக முடியுமா? நீ பரீட்சைக்கு என்ன செய்யணும், ஆயத்தமாகணும் இல்லையா? பரீட்சைக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் படித்து ஆயத்தமாகணும் இல்லை? ஹால் டிக்கெட் கிடைச்சது நல்லது, ஆனால் ஆயத்தமாகு. மூன்றாவது, விழித்திரு, விழித்திரு. மத்தேயு 25:13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. விழிப்புன்னா ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஐயோ, இஸ்ரவேலில் ஒரு யுத்தம் தொடங்கிட்டா ஒருவேளை உடனே வந்துடுவாரோ, அதான் விழிப்பு. அல்லேலூயா. அங்கே ஒரு சம்பவம் நடக்குதா, பைபிளில் சொல்லியிருக்கிற கடைசி கால சம்பவத்தில் இன்னொன்று கூட நடக்குது, அப்போ உடனே வருவார், உடனே வருவார். விழித்திரு, விழித்திரு. அந்த விழிப்பு இருக்கும் பொழுது தான் உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். வருகையின் அந்த பிரசன்னம் உன்னை நிரப்பும், உன்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, தகுதி அடையுங்க, ஆயத்தமாக இருங்க. அடுத்தது சத்தமாக சொல்லுங்க, விழித்திருங்கள். தகுதியோடு இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள். இந்த மூன்று வார்த்தையும் சொல்லுவோம், சொல்லிட்டு ஜெபம் பண்ணும். ஆ ஆ ஆமாம், ஒருக்கா கூட சேர்ந்து சொல்லுவோமா, தகுதியாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், விழிப்புடன் இருங்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார்.
கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறான். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோ, நம் பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோ, நம் பரிசுத்தர் இயேசு வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் இன்று பகல் வேளை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வெஞ்சனம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரை தீரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை தீரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை தீரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை தீரை அற்ற என்னை அப்படி மாற்றும் அப்பா, கரை திரையற்ற பிள்ளையாய் மாற்றும் அப்பா. கரை தீரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை தீரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. இயேசுவே சீக்கிரம் வாரும். அல்லேலூயா. அதுதான் மாரநாதாவுடைய அர்த்தம். அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. வாரும் இயேசுவே, என்னை சேர்க்க வேகம் வாரும் இயேசுவே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆமென். வருகையின் பிரசன்னம், வருகையின் பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களை தகுதிப்படுத்தும்படியாய், எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், எங்களை விழிப்புள்ளவர்களாக்கும்படியாய். ஆமென். ஆவியானவர் ஒரு விஷயங்கள் உள்ளத்துக்குள் ஒரு கிரியை செய்யும். ஆமென். உலக சிநேகங்களை மாற்றும் ஆவியானவரே, உலக சிநேகங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. எதை நீர் வெறுக்கிறீரோ அதை நாங்கள் வெறுக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, ஆமே, ஆமே. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு ஒரு உணர்வை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த வருகையை குறித்த சிந்தை வரட்டும். ஆயத்தமாகட்டும், ஆயத்தமாகட்டும். இன்னும் என்னை சுத்திகரிக்கணும், இன்னும் கரை திரை நீங்க என்னை சுத்திகரிக்கணும் சொல்லி ஆயத்தமாகும்படியாய். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குறைகள் கூட பெருசா எடுத்து இயேசுவே என்னை திருத்தம், இயேசுவே எனக்கு மன்னியோன்னு சொல்லி நாங்கள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடைய, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய,
ஆமென். அந்த ஆயத்தத்தை தாங்க, ஆயத்தத்தை தாங்க அப்பா, நல்ல ஒரு விழிப்ப தாங்கப்பா, விழிப்ப தாங்கப்பா. ராத்திரி தூங்கினாலும் இதயம் விழித்திருக்கட்டும் அப்பா. உலக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் என் உள்ளம் விழித்திருக்கட்டும் அப்பா. இயேசுவின் வருகைக்காய், இயேசுவின் வருகைக்காய், இயேசுவோடு பேசுவதற்காய், ஆவியானுடைய சத்தம் கேட்கும்படியாய் எப்பொழுதும் விழிப்புள்ள ஒரு இருதயத்தை தாரும், விழிப்புள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவர் எனக்குள் ஒரு நல்ல உணர்வை தாரும். தகுதி அடைய வேண்டும், ஆயத்தம் அடைய வேண்டும், விழிப்பு உண்டாக வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மூன்று காரியங்களுக்காக நல்ல ஒரு உணர்வை தூண்டி விடுங்க ஆவியானவரே. நாங்கள் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த உணர்வு தூண்டப்படட்டும், எங்கள் ஆவி வந்து தூண்டப்படட்டும், தூண்டப்படட்டும். ஓ தகுதி படணும், தகுதி படணும், தகுதியை இழந்துடக்கூடாது. ஆயத்தம் ஆகணும், ஆயத்தம் ஆகணும். விழிப்போடு காத்திருக்கணும், விழிப்போடு காத்திருக்கணும். ஒரு இமைப்பொழுதில் வருவா, சொல்லாமல் வருவா. மின்னல் தோன்றி மறைவது போல டக்கென்று நடந்து முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம் குமாரனை முதல் விசை பூமிக்கு அனுப்பி மனிதர்களாகிய நாங்கள் செய்த அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாக சிலுவையில் ஏறி மறித்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்ப உதவி செய்தீரப்பா. திரும்பவும் அந்த குமாரனை அனுப்ப போகிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரன் இயேசு, மறுபடியும் நீர் அனுப்ப போகிறீர். அந்த வருகைக்காய், இரகசிய வருகைக்காய் நாங்கள் எல்லாரும் தகுதி பெறவும், ஆயத்தம் அடையவும், விழிப்போடு வாழவும் உதவி செய்யும். உலகம் வஞ்சித்திடக்கூடாது, பிசாசு தந்திரத்தினால் ஏமாற்றிவிடக்கூடாது, சொந்த மாம்ச ஆலோசனையினால் நாங்கள் திசை மாறிவிடக்கூடாது. இயேசுவே, பாவத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்பா. ஒவ்வொரு நாளும் இரத்தத்தால் கழுவும் அப்பா, வசனத்தால் உணர்த்தும் அப்பா, ஆவியால் உயிர்ப்பியும் அப்பா, நாள்தோறும் புதுப்பியும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளாவது கைவிடப்பட்டு போகக்கூடாது. எல்லாருக்குள்ள அந்த தகுதி, அந்த ஆயத்தம், அந்த விழிப்பு கண்டிப்பாய் தரும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை உள்ள கரத்தில் தருகின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். Maranatha, Alleluia, Maranatha, Alleluia, Maranatha, Alleluia, Maranatha, Alleluia, Maranatha, Alleluia, Maranatha, Alleluia, Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் நடத்துவாராக, ஆமேன்.